ஐதன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. வீடியோ எடுத்துருக்கேன். என்னக்கா என்ன பேசுறேன்னாக்கா, ஆக்சுவலாக இப்போ வந்து நிலா வந்து போயிடுச்சு, ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு. இப்போ சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைனிங்க்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சக்தியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டீசென்சிடைஸ் ட்ரைனிங்கு ப்ளஸ் ரைடிங்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து அப்போது இருந்ததை விட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுட்ருக்கேன். அந்த விஷயத்தெல்லாம் இதுக்கு சொல்லி கொடுக்கணும், ரைடு எப்படி காமாக எடுத்துகிட்டு போகணும், ப்ளஸ் வந்து டேர்னு பாடி பார்ட்ஸ் எல்லாம் சாஃபன் பண்ணுறது, டீசென்சிடைசிங் எல்லா பார்த்தும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதை ஒரு ஒன் வீக்காக நான் வந்து சக்தி கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு சொல்ல திடீர்னு நேற்று ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னாக்கா ஆக்சுவலி நான் வந்து கிரவுண்டில் தான் ஒர்க் பண்ணுவேன். கிரவுண்டில் ஒர்க் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா கிரவுண்டில் வந்து வேறு ஸ்போர்ட்ஸும் விளையாடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வாலிபால் விளையாடிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால் திடீர்னு உருண்டிட்டு இதுக்கிட்ட வர சொல்ல ரொம்ப ஸ்பூக்காகி பயந்துட்டு ஓடிச்சு. சரி அப்போவே முடிவு பண்ணால் சரி வாலிபாலுக்கு வந்து இதை வந்து டீசென்சிடைஸ் பண்ணி விடணும் அப்படின்ட்டு இப்போ அதுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணி பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நார்மலாக இப்போ நின்றுட்டுருக்கு. ரப் பண்ணிப்போம், ரப் பண்ணி கொஞ்சம் நம்ம ரப் பண்ணும், ரப் பண்ணோம்னு சொல்லுவோம். நம்ம ரப் பண்ணும்போது ஏன் ரப் பண்ணுறோன்னாக்கா ரப் வித் கைண்ட்னஸ், சரிங்களா? நம்ம ரப் எப்படி இருக்கணும்னாக்கா அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதை ரிலாக்ஸ் பண்ணுற விதமாக இருக்கணும். ரப் பண்ணணுன்னே குச்சி எட்டும் பையன் ஆச்சா இப்படி 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 ரப் பண்ணக்கூடும், சரிங்களா? எதுக்கு ரப் பண்ணுறோம்? ரப் பண்ணணுனாக்கா அது வந்து ரிலாக்ஸ் ஆகணும் நம்மளுக்கு, சரிங்களா? அதனால் வந்து ரப் வித் கைண்ட்னஸ், சரிங்களா? ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கு மேலே போட்டு ரொம்ப கைண்டாக ரப் பண்ணுங்க, சரிங்களா? இதில் ரிலாக்ஸாக இருக்கட்டும், கைண்ட்னஸோடு ரப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் தலையை கீழே போட்டுச்சு. இப்போ டீசென்சிடைசிங் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து இந்த காயிலிங் கூட ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. ரோப்பை எப்படி காயில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். எண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், எண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணி இப்படி காயில் பண்ணுறோம், சரிங்களா? ஒரு ரோப்பை காயில் பண்ணி ஹோல்ட் பண்ணுறோன்னாக்கா இந்த மாதிரி காயில் பண்ணுறோம், சரிங்களா? பால் ஓகே, சரிங்களா? இப்போ தான் இந்த வாலிபாலுக்கு தான் வந்து நான் இப்போ டீசென்சிடைஸ் பண்ண போகிறேன். குதவையை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அதை ஸ்டிச் பண்ண அலோவ் பண்ணோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டிச் பண்ண அலோவ் பண்ணோம் நான். அது ஸ்டிச் பண்ணட்டும், சரிங்களா? ஸ்னிஃப் பண்ணிட்ட உடனே அடுத்து அதில் பாடியில் டச் பண்ண ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அதுக்கு பாருங்கள் பிடிக்க மாட்டேங்குது இதை டச் பண்ணுறது. டச் பண்ண சொல்ல கையை வந்து மேலே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குதிரை வந்து எக்காரணத்தை கொண்டு உங்கள் மேலே புஷ் ஆகி வராது, அதனால நீங்கள் கையில் வந்து அதை புஷ் பண்ணிடலாம், சரிங்களா? அதனுடைய ஃபீட்டை நிறுத்துற வரைக்கும் அது கூடவே ஹோல்ட் பண்ணும். ஃபீட்டை நிறுத்திடுச்சுன்னா ரிட்ரீட் பண்ணும், சரிங்களா? ஃபீட்டை வந்து நிறுத்திடுச்சுன்னா ரிட்ரீட் பண்ணும். கண்டிப்பாக அதனுடைய ஃபீட்டை வந்து நிறுத்துற வரைக்கும் நம்ம வந்து அது கூட கொண்டு போகணும், சரிங்களா? அப்போ தான் வந்து அது ஃபீட்டை நிறுத்தும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நம்ம ரிட்ரீட் பண்ணாக்கா என்ன, அது நம்ம ரிட்ரீட் பண்ணோன்னா அது வந்து ஃபீட்டை நிறுத்தணுன்றது, சரிங்களா? அந்த போல் கையை ஹோல்ட் பண்ணிடுங்க, ரப் பண்ணுங்க நல்லா. கொண்டு போங்க, மறுபடியும் ஃபேஸில் வந்து அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பண்ணுறேன் ரிட்ரீட் பண்ணிடலாம். ரிட்ரீட் பண்ணிட்டு
பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆக்சுவலாக மேலே ரப் பண்ணுறதுக்கும் கிட்டே கொண்டு போகிறதுக்கு மட்டும் இருக்குமா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து அட்வான்ஸாக போயிட்டு பவுன்ஸ் பண்ணலாம், பவுன்ஸ் பண்ணலாம், பவுன்ஸ் நிறுத்தினா கொஞ்சம் டிஸ்டன்ஸோட பவுன்ஸ் பண்ணலாம். அது ஃபீட்டை நிறுத்திடுச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம், ஃபீட்டை நிறுத்திடுச்சு நிறுத்திடலாம். மறுபடியும் பவுன்ஸ் பண்ணுறேன், டிஸ்டன்ஸ்லேயே பவுன்ஸ் பண்ணுறேன். ரிலாக்ஸ் ஆகுதா பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து ரிலாக்ஸிங் சைனோட சேர்த்து எதிர்பார்க்கலாம். ஃபீட்டை நிறுத்தினாலும் ரிலாக்ஸிங் சைன் வேணும். ரிலாக்ஸிங் சைன் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளிங்கிங் தி ஐஸு, லோயரிங் தி ஹெட். அப்படின்னா வந்து கண்ணை வந்து சிமிட்டுறதும், தலையை கீழே போடுறதும், காலை இப்படி நொண்டி நிற்கிறதும், சரிங்களா, ஹாக்கிங் தி லெக்ஸ், சரிங்களா. நான் நிறைய விஷயத்த இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் அதை சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் தமிழில் சொல்ல பார்க்குறேன். அதான் கண்ணை சிமிட்டணும். கண்ணை சிமிட்டுறதுனாக்கா கண்ணை அப்படி அப்படி ஒரு இது, அப்புறம் வந்து பெருமூச்சு விடுறது, அப்படியே பெருமூச்சு விடுறது, ப்ளஸ் தலையை அப்படி கீழே போடுறது, காலை இப்படி நொண்டி நிற்கிறது, சரிங்களா, பெண் காலை இப்படி நொண்டி நிற்கிறது. இந்த இந்த சைனில் எதுனா ஒன்று கிடைச்சா கூட இப்போ வந்து நீங்கள் நான் பார்த்தீங்கன்னாக்கா சக்தியை வந்து அந்த பெண் காலில் வந்து ஜூம் பண்ணி எடுப்பார்க்கலாம். அது எப்படி நின்றுட்டுருக்கு, பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, பால் இங்கே இருக்கு, பால் பால் கீழே இருக்கு. இங்கே இழுத்தனா கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு வருது, சரிங்களா, அப்படியெல்லாம் வரக்கூடாது. பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுது, இருந்தாலும் முன்னே வந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணிட்டு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, ரிலாக்ஸ் ஆகுதா வெயிட் பண்ணுவோம். இன்னொரு விஷயமும் இப்போ ஷேர் பண்ண நினைக்கிறேன், என்னன்னாக்கா நம்ம வந்து டீசென்சிடைசிங், டீசென்சிடைசிங்னாக்கா அந்த பயத்தை போக்குறதா வந்து டீசென்சிடைசிங். அது உடம்புல என்ன பயம் இருக்கோ, எதுக்காக பயப்படுதோ, அந்த விஷயத்தை எல்லாம் நம்ம வந்து அதுக்கு பழகி விடுறது தான் டீசென்சிடைசிங், சரிங்களா. இப்போ அந்த டீசென்சிடைசிங்கில் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து ரெண்டு விதமாக சொன்னேன் எக்ஸசைசஸ் உங்களுக்கு. சென்சிடைசிங், சென்சிடைசிங்னாக்கா அதை சுறுசுறுப்பு ஆக்கிறதுக்கு நம்ம வந்து ஓடி ஓடி வா, லெஃப்ட்டு ரைட்டு டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம எக்ஸசைஸ், அதுக்கு ஒரு வேலை கொடுப்போம், அது வந்து சென்சிடைசிங்னு சொல்லியிருக்கேன். டீசென்சிடைசிங்னாக்கா அதை வந்து காமாக ரிலாக்ஸாக ஒரு விஷயத்துக்கு பயப்படாமல் நம்ம கூட நிற்க வைக்கிறதுக்காக பண்ணுறது வந்து டீசென்சிடைசிங். அதுதான் வந்து அந்த பயத்தை உடம்புலேருந்து வெளியே எடுக்கிறது வந்து டீசென்சிடைசிங். ஆக்சுவலாக சென்சிடைசிங் பண்ண சொல்ல நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும்னாக்கா, அந்த ஒர்க்கை வாங்குற வரைக்கும் நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு இருக்கணும், சரிங்களா. அந்த டைமில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரில் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கணும். அதே டீசென்சிடைசிங் பண்ண சொல்ல காமா அதனுடைய ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கணும். நீங்கள் வந்து டீசென்சிடைசிங் பண்ண நினச்சிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக அது மேலே டீசென்சிடைஸ் ஆகு ஆகு அப்படியே ஒரு மாதிரி அதை பயமுறுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கூடாது, சரிங்களா. ஜஸ்ட் கேஷுவலாக நீங்கள் வந்து நார்மலாக ப்ரீத் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடம்புல எனர்ஜி அதிகமாக ஒரு மாதிரி அதுக்கிட்ட ஒரு
ஃபோக்கஸை காட்டுறீங்கனாவே அதுக்கு தெரியும் சரிங்களா. நீங்கள் வெளியே எந்த எதையும் சொல்லணும்னா கூட கொஞ்சம் அப்படியே உங்கள் உடம்புல கொஞ்சம் இது ஆச்சுனா கூட அது வந்து புரிஞ்சுக்கும் சரிங்களா. அதில் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் நார்மலாக ப்ரீத் பண்ணுங்க சரிங்களா. நீங்கள் ப்ரீத் பண்ணுறது வந்து ரொம்ப நார்மலாக இருக்கட்டும், நார்மலாக கைண்ட்னஸோட ஸ்லோவாக அதுக்கு புரிய வைங்க சரிங்களா. ரிலாக்ஸிங் செயின் எதிர்பார்ப்போம், கிடைக்குதா பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸிங் செயினே அதிகம் கிடைக்கல, ஒரே முறை தான் லெக் ஆர்க்கிங் கிடைச்சிது. அதனால் வந்து என்னென்னாக்கா இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த பாலுக்கு வந்து இது டீசென்சிட்டிஸ் ஆகலை, இருந்தாலும் ஒரு தைரியத்தில் நிற்கிது. ஏன்னா நம்ம நிறுத்தம் இது பாருங்கள் லிப்ஸை வந்து லிக் பண்ணிடுச்சு அப்படின்னா உதட்ட இந்த மாதிரி அந்த உதட்ட தவிட்டுறது வாய் நம்ம எப்படி உதட்ட தவிட்றோம் அந்த மாதிரி பண்ணால் அதுவும் ஒரு ரிலாக்ஸிங் செயின். அப்போ வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கு, நம்ம இமீடியட்டாக இந்த பவுன்சிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரப் கொடுக்கணும் சரிங்களா. நல்ல ரப் கொடுக்கணும் ஓகே. அடுத்து அப்போ கூட அந்த ரிலக்டன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த குடிக்கிற தன்மை வந்து இருக்கு. கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏற்கனவே ஃப்ரண்ட்ல பண்ணேன், இப்போ வந்து நல்லா சைடில் பண்ணுறாங்க சரிங்களா. லெஃப்ட் சைடில் பண்ணுறேன், அதனுடைய பாடியோட லெஃப்ட் சைடில் ரொம்ப கிட்ட பவுன்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு தேவை ஃபீட்டை நகர்த்தாமல் ரிலாக்ஸ் ஆகணும் முதல்ல சரிங்களா. ஃபீட்டை நகர்த்தாமல் ரிலாக்ஸ் ஆகணும் ஓகே. பாருங்கள் செக் பண்ணோமா, அதை செக் பண்ணோமா, மூக்கை திருப்பி அதை மோந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குது. இருந்தாலும் நான் நிறுத்திட்டு அலோவ் பண்ணலாம். இந்த ஸ்லிப் பண்ண வந்து அலோவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போ தான் குதிரைக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணுறது இல்லாமல் அது ஒரு முறை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. நம்ம தண்ணியில் வந்து ரைட் பண்ணும்போது திடீர்னு வந்து கீழே குடிச்சு அப்படியே தண்ணியில் இறங்க சொன்னால் மூந்து பார்த்துட்டு இறங்கும் சரிங்களா. அதில் வந்து அதுவும் ஒரு முறை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினச்சாக்கா அலோவ் பண்ணுங்கள் சரிங்களா. நாள் போக்கில் அதுவே புரிஞ்சுக்கும், நீங்கள் எதை சொன்னாலும் அது வந்து கரெக்டான விஷயத்த தான் சொல்லுவீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜஸில் அது பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஓகே. ஓகே ரொம்ப நேரம் நின்றுச்சு, அதனால் ஒரு ரப் பண்ணி கொடுக்கலாம். ரப் பண்ணலாம் ஓகே. ரப் பண்ண சொல்ல இந்த ரோப் வந்து லிமிட்டடாக கையில் தான் இருக்கணும் சரிங்களா. ஏன்னாக்கா குதிரை சப்போஸ் நம்மளை திரும்பி உதைக்கணும்னு நினச்சா அதனால் வர முடியாது. ஏன்னா வந்து இந்த ரோப் இங்கே ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னா அது வந்து அதனுடைய பட்டை நம்மளுக்காக திருப்ப முடியாது. இதே இந்த ரோப்பு வந்து நிறைய விட்டுக்கிறேன்னு வச்சுக்கா, இப்போ இவ்வளோ விட்டுட்டுருக்கேன், இவ்வளோ கீழே விட்டேன், இவ்வளோ கீழே விட்டுருக்குனாக்கா கீழே விட்டு போய் இப்படி பண்ணனாக்கா குதிரைக்கு சப்போஸ் பிடிக்கலனாக்கா அந்த பக்கம் திரும்பி அதனுடைய பட்டால் என்னை உதைக்கணும்னு நினச்சா ஈஸியாக உதச்சிடும். ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்லாக் இருக்குது, அது ஈஸியாக அந்த பக்கம் திரும்ப முடியும். ஆனால் ஸ்லாக்கை கம்மியாக இவ்வளோ ஹோல்ட் பண்ணிவிட்டு ரப் பண்ணனாக்கா அது அந்த பக்கம் திரும்பணும்னு நினச்சா ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். நான் அதுக்குள்ள நான் வந்து ஒரு சேஃபாக நகர்ந்து போயிடுறேன் சரிங்க ஓகே. ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இதில் கண்டென்ட் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்துடும். ஆக்சுவலாக வந்து நிறைய எனக்கு சந்தோஷம் என்னன்னாக்கா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் ட்ரை பண்ணுங்க. ஆனால் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எனக்கு வீடியோஸ் அனுப்புவாங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா நான் ஆக்சுவலாக இந்த மெத்தடு கிளின்டன் மெத்தடை எடுத்து 3 வருஷம் ஆகுது சரிங்களா. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது.
நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோஸையும் அவங்க பண்ண வீடியோஸையும் எடுத்து பார்த்ததுனால சிமிலராக இருந்தது சரிங்களா. நான் என்ன தப்பு பண்ணோம், எல்லா தப்பையும் அவங்களும் செஞ்சுருந்தாங்க, ஆனால் வந்து என்னால் கரெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு தொடர்ந்து நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு தப்போ இல்லை சரியாக வரலனாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எப்பவுமே வந்து அதை விட்டுடலான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணினே இருந்தீங்க, தொடர்ச்சியாக அதை முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து எல்லாமே வந்துடும். நல்லா உங்களுடைய குதிரையோடு நீங்கள் சூப்பராக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், நீங்கள் வந்து சேஃபாக உங்கள் ரைடு எடுக்கலாம், உங்கள் குதிரை வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்கும் சரிங்களா. பதப்பம் இல்லாமல் நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்கும். அதில் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணுறீங்க. நிறைய ஒரு சிலர்லாம் செம்மையான ப்ரோக்ரஸ் அப்படியே திடீர்னு நல்லா பண்ணுறாங்க. ரஞ்சிங்கெல்லாம் ரெண்டு டைரக்ஷன்லேயும் சூப்பராக பண்ணுறாங்க, நல்ல ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, இதை நம்ம மறுபடியும் இதை டீசன் ஸ்டேஷன் போகலாம், மற்ற டாபிக் எடுத்துடலாம். ஓகே, மறுபடியும் வாங்க அந்த இடத்துக்கே போகலாம். இப்போ நம்ம ப்ரோக்ரஸை கீழே பவுன்ஸ் பண்ணோம், இப்போ வந்து மேலே டாஸ் பண்ணலாம். ஓகே, மேலே டாஸ் பண்ணலாம். சரிங்க, கையை ஹோல்ட் பண்ணிங்க, சப்போஸ் இதுக்கெல்லாம் உங்கள் மேலே புஷ் ஆச்சுனாக்கா நீங்கள் பண்ணலாம். மேலே டாஸ் பண்ணுங்கள், குதிரை சூப்பராக நிற்குது, டாஸ் பண்ணுறதுக்கு பயம் இல்லை. ஓகே, ரிலாக்ஸிங் சைட் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிலாக்ஸிங் சைட் மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து எப்பவுமே ஒரு விஷயத்தை ஒரு சைடு பண்ணிட்டு இன்னொரு சைடு பண்ணாமல் இருக்கணும், பண்ணாமல் இருக்கக்கூடாது. அதனால் வந்து இப்போ நான் பண்ண வந்து லெஃப்ட் சைடு பண்ணேன், அடுத்து வந்து ரைட் சைடு, இப்போ அதே விஷயத்த ரைட் சைடு பண்ண போகிறோம். அப்படிங்கனாக்கா இப்போ ரைட் சைடு வந்து ரிலாக்ஸாக இருக்குமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது, ரைட் சைடு வந்து ஸ்பூக்கி ஆகும். ரீசன் என்னன்னாக்கா ரெண்டுமே தனித்தனி பிரெயின், லெஃப்ட் பிரெயினும் லெஃப்ட் மூலையும் ரைட்டு மூலையும் வேறு வேறு தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது நம்ம கடமை சரிங்களா. ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை பண்ணக்கூடாது சரிங்களா, பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஓகே, மறுபடியும் கிட்ட பவுன்ஸ் பண்ணலாம், ரிலாக்ஸ் ஆகலை. வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது, ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம், இதுக்காக பயப்படக்கூடாதுன்ற விஷயம் வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம எத்தனை விதமாக இதை வந்து நம்ம அதுக்கிட்ட பண்ண முடியுமோ அப்படின்னா மேலே டாஸ் பண்ணி கீழே பவுன்ஸ் பண்ணி அதனுடைய பாடி ஓவரும் எல்லா இதுலேயும் பண்ணி அதனுடைய கான்ஃபிடென்ஸை நம்ம பில்ட் பண்ணுறோம் சரிங்களா. டீசென்சிடைசிங் அப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அதனுடைய கான்ஃபிடென்ஸை
ஃபில் பண்ணனும் ஓகே ரொம்ப நல்லா பண்ணிருச்சு கட் பண்ணிப்போம் கட் பண்ணிப்போம் இப்போ வந்து ஒன் சைடுல இருந்து பால் இன்னொரு சைடு த்ரோ பண்ண போறேன் அதுல கூட ஆக்சுவலாக இங்கே ஒரு கோயில் மைக்கு செட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வால்யூம் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செய்து திட்டாதீங்க வேறு வழியே இல்லை நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிட்டு தான் இருக்கேன் சாரி முடிஞ்ச அளவுக்கு கிராஸ் பண்ணி பாருங்கள் தலையை கீழே போட்டுச்சு ஆக்சுவலாக பால நிறுத்ததுக்கு ரீசன்னாக்கா தலையை கீழே போட்டுச்சு ரிலாக்ஸிங் சைன் அதனால் வந்து கீழே இது பண்ணலாம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இங்கே பவுன்ஸ் பண்ணி அங்கே அனுப்பலாம் அங்கே பவுன்ஸ் பண்ணி இங்கே அனுப்பலாம் சரிங்களா நீ வா அப்படி வந்து இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கிட்ட பண்ண பயப்படுது ஃபஸ்ட் வந்து இங்கே டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இங்கே பவுன்ஸ் பண்ணி அங்கே அனுப்பலாம் அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை குறைக்கலாம் பண்ணிக்கலாம் குதிரை ரொம்ப நல்லா செஞ்சிருக்கு அடுத்து மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைக்கிறேன் இந்த ரோப்பில் கொஞ்சம் டிஸ்டன்ஸை குறைக்கிறேன் மறுபடியும் சேம் பவுன்ஸ் சரிங்களா பவுன்ஸ் ஓகே பவுன்ஸ் பண்ண பவுன்ஸ் பண்ண
பிடிச்சிருக்கு, ஆனால் ரிலாக்ஸிங் சீன் கிடைக்கல, இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல நிறுத்திட்டு போயிட்டு ரப் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணிருப்போம். இந்த டைம் வந்து அது ரிலாக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது புரிஞ்சுக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத, அது கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா வந்து நான் ரொம்ப நேரம் கண்டி பண்ணுறேன், ஒரு முறை தலையை கீழே போட்டுச்சுன்னா கூட நான் கண்டிப்பாக நிறுத்திட்டு ரப் பண்ணிடுவேன், உடனே அதுக்கு புரிஞ்சிடும் என்ன நம்ம செஞ்சால் அவங்க ப்ரெஷரை நிறுத்துவாங்க அப்படின்றது. ஓகே, பார்க்கலாம். ரிலாக்ஸிங் சைனுக்கு வெயிட் பண்ணுவோம், இன்னும் நம்மளுக்கு எந்த ரிலாக்ஸிங் சைனும் கிடைக்கல. ரிலாக்ஸ் ஆகணும், அடுத்த செகண்டே நான் நிறுத்திடுவோம். அப்போ வந்து அது எப்போ ரிலாக்ஸ் ஆகுதோ அந்த இன்ஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், அந்த டைமிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அது ரிலாக்ஸ் ஆச்சா இமீடியட்டாக பாலை நெருஞ்சிட்டு போயிட்டு ரப் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். டைமிங்கையும் நீங்கள் வந்து டீசென்சிடைசிங்கில் டெவலப் பண்ணணும். ஆக்சுவலாக டீசென்சிடைசிங் இது ரொம்ப பெரிய வீடியோவாக போகும் போலக்குது. இப்போ எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அடுத்த வீடியோவில் நான் இன்னும் இதே அப்படியே ப்ரொசீட் பண்ணி சொல்கிறோம், ஏன்னா பெரிய வீடியோ போட்டாலும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, ஹாஃப் அன் ஹவர்க்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி இன்னொரு வீடியோவாக ஷூட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புது விஷயத்தை குதிரைனா இப்படி தான் நம்ம வந்து பயம் இல்லாமல், நிறைய பேர் வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தாங்கெல்லாம் வச்சு, இல்லை நம்மளுடைய முன்ன தாத்தாக்கு தாத்தாங்கெல்லாம் வந்து ராஜா காலத்தில் வச்சு ஓட்டிகிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். என்னென்னா நம்மக்கிட்ட எல்லாமே மறைக்கப்பட்டு எதுவுமே தெரியாமல் அதை நம்ம அனுபவிக்க விடாமே போயிட்டாங்க, சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து குதிரையை வச்சு மறுபடியும் என்ஜாய் பண்ணுவோம். அண்டில் தென் மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை. கடைசியில் ஒரு ரோலிங் ஆயிடுச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்தியை டீசென்சிடைசிங்காக பண்ணிகிட்ருக்கோம். டீசென்சிடைசிங்கில் ஓரளவுக்கு இந்த பால்க்காக அது வந்து ப்ரொக்ரெஸ் ஆகிட்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதையே வந்து கொஞ்சம் நம்ம வந்து போன வாரம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கைத்துக்கு கிட்டே வந்து பவுன்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். கைத்துக்கு நடுவுலையும் அதனுடைய கழுத்துக்கு இடையிலையும், கழுத்துக்கும் தலைக்கும் இடையிலையும் ரோல் பண்ணியும் பவுன்ஸ் பண்ணியும் அனுப்ப போகிறேன். ப்ளஸ் வந்து அதனுடைய பாடி ரெண்டு லெக்குக்கும் கீழே ரோல் பண்ணி அனுப்ப போகிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோல் பண்ணி அனுப்ப போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கைத்தில் பண்ணுறது மறுபடியும் கன்னியூ பண்ணலாம். நான் பவுன்ஸ் பண்ணுறேன், இப்போ பார்க்கலாம். பவுன்ஸ் பண்ணுறேன், அன்டில் அது வந்து ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் நான் பவுன்ஸ் பண்ண போகிறேன்.
ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப முக்கியம். ரிலாக்ஸிங் சைண்ட் கொஞ்சம் கிடைச்சா கூட இம்மிடியா ஸ்டாப் பண்ணிடும். நான் ஸ்டாப் சொன்ன உடனே பால் நிறுத்திடுறேன். ரிலாக்ஸிங் சைண்ட் என்னாக்கா கண்ணை சிமிட்டுறது, முதட்ட தோட்டுறது, பிளஸ் வந்து காலை நொண்டி போட்டு நிக்கிறது, பிளஸ் வந்து தலையை கீழே போறது. இந்த நாலு சைன்ல எதுனா ஒரு சைன் கிடைச்சா கூட, இல்ல பெருமூச்சு விடுறது சரிங்களா, அஞ்சு சைன்ல எதுனா ஒண்ணு கிடைச்சா கூட பால டாஸ் பண்றதை நிறுத்திட்டு போயிட்டு அத ரப் பண்ணுவேன். இப்போ பார்க்கலாம் எதுவுமே கிடைக்கல, இன்னும் ஃபோக்கஸ்டா தான் இருக்கு பால் மேல குதிரை. மறுபடியும் பவுன்ஸ் பண்ண போறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப் கம்மி, ரொம்ப கேப் கம்மி, ரொம்ப நியரிங்கா அது தலைக்கு கிட்ட வந்து பண்ண போறேன். தலைக்கு கிட்ட பண்ண கண்டிப்பா நிறுத்திடுவேன். ரிலாக்ஸிங் சைன்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரிலாக்ஸ் ஆகல, லைட்டா ஃபோக்கஸ் தான் இருக்கு. கண்ணை சிமிட்டுறதுக்கான சிமிட்டிருச்சு, ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ரப் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸிங் சைனை மட்டும் மிஸ் பண்ணோம்னா டீசென்சிடைசிங் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா வந்து அதுதான், அது வந்து நம்ம இந்த ப்ரெஷரை நிறுத்துறதுக்கு அதுதான் ஆன்சர்ன்றது அது பிரெயினில் திங்க் பண்ணும் சரிங்களா. பாருங்கள் தலையை கீழே போட்டுச்சு, ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதனால் வந்து ரிலாக்ஸிங் சைனை எப்பவும் மிஸ் பண்ணுறாதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், லைட்டாக கழுத்துக்கும் கால்க்கும் இடையில் பவுன்ஸ் பண்ணி அனுப்புகிறேன். ரொம்ப மைல்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே பண்ணலாம், யா ரொம்ப மைல்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ரிலாக்ஸிங்காக வெயிட் பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்ணுவேன்.
சார், என்ன என்ன பண்ணால் இதை ஸ்டாப் பண்ணணும்னு அது முடிவு பண்ணணும்னாக்கா, ரிலாக்ஸ் பண்ணால் ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்றது அதுக்கு தெரியணும் சரிங்களா. ரிலாக்ஸ் ஆகணும் குதிரை, ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த ப்ரெஷரை எடுத்துருவோம். ரிலாக்ஸிங் செயின்க்கு எதிர்பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துடும் நினைக்கிறேன், ஆக்சுவலாக ரொம்ப நேரிங்களாக இருக்குது ரிலாக்ஸிங் செயின். தலையை கீழே போட்டுச்சுன்னு நினைக்கிறேன், தலையை கீழே போட்டுச்சு. ரப் பண்ணிப்போம், ரப் பண்ணிவிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ஃபோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம், கொஞ்சம் ப்ரெஷரை வந்து எக்ஸஸாக கொடுப்போம். அப்படின்னா வந்து இந்த பாலை வந்து ப்ரெஷர்னா அதை அடிச்சு துன்புறுத்துறது இல்லை, பாலை எக்ஸஸ் ப்ரெஷரோட பவுன்ஸ் பண்ண போறோம் சரிங்களா. ஓகே, அங்கே இல்லை பவுன்ஸ் பண்ண. ரிலாக்ஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப முக்கியம், ரிலாக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நிறுத்திடுவேன். பின்னாடி ஹாக் பாருங்க, ஹாக் ஹாக் ஸ்டாப் ஸ்டாப் ஹாக் பாருங்க. தலையை கீழே போட்டுச்சு, ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இம்மிடியேட்டா நம்ம டீசென்சிடைசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு ரப் பண்ணி கொடுத்துட்றோம் சரிங்களா. இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட் இதனுடைய பிரெயின்ல கொண்டு வந்திருக்கும். என்னன்னாக்கா, நம்ம எப்போ நிறுத்தணும்னாக்கா அது வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது நிறுத்திருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக அது எப்போ ரிலாக்ஸ் ஆகிருக்கோ அப்போ வந்து நம்ம டீசென்சிடைசிங்கை ஸ்டாப் பண்ணோன்னா அதனுடைய பிரெயினை நம்ம அந்த விஷயத்துக்காக ட்ரெயின் பண்ணுறோம், ரிலாக்ஸாக இருக்கும், பயம் போயிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து என்னன்னாக்கா,
இப்போ வந்து நம்ம வந்து இந்த கழுத்து ஏரியால இது பண்ணோம். அடுத்து வந்து என்ன பண்றோம்னாக்கா இன்பிட்வீன் சரிங்களா, ரெண்டுத்துக்கும் ரெண்டு காலுக்கும் இடையில ரோல் பண்ண போறோம் சரிங்களா. தலையை கீழே போட்டது வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸிங் செயின், அதனால வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு ரப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே வந்து ரிலாக்ஸிங் செயினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி டீசென்சிடைசிங் பண்ணோம். எப்போ நான் டீசென்சிடைசிங்கை ஸ்டாப் பண்ணோம், எப்போ நான் சாட்டையை எடுத்தாலே பயப்படுதுங்க அப்படின்னாக்கா, சாட்டையை ஃபஸ்ட்டு தூர பிடிங்க. தூர பிடிச்சி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய காற்று பகுதியை டீசென்சிடைஸ் பண்ணுங்க. அப்படின்னாக்கா காற்று பகுதியை டீசென்சிடைஸ் பண்ணாக்கா இங்கே குச்சி ஆட்டினா குதிரை ரியாக்ட் ஆகக்கூடாது, ரிலாக்ஸ் பண்ண வைங்க ஃபஸ்ட் டைம். அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, அடுத்து இங்கே, ஒரு கட்டத்தில் பாடி மேலே எடுத்துகிட்டு போனாலும் குச்சியை அது பயப்படக்கூடாது. அதே மாதிரி பாலு, இதே மாதிரி என்னென்ன உங்கள் குதிரை பயப்படுதோ, குப்பை தொட்டிக்கு பயப்படும், தார்பாய்க்கு பயப்படும், பந்துக்கு பயப்படும், அப்புறம் வந்து இந்த எதுனா வண்டிங்களுக்கு பயப்படும், அந்த மாதிரி எதுக்கு பயப்படுதோ உங்கள் குதிரை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக அதுக்கு புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு மறுபடியும் பயப்படாது. அந்த விஷயத்தை சுற்றியே நம்ம வந்து அதனுடைய கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணோம் சரிங்களா. பந்துனா பந்துக்கு பில்ட் பண்ணோம், அந்த மாதிரி நம்ம இது பண்ணோம். ஓகே, இப்போ அவ்வளோதாங்க டீசென்சிடைசிங்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் குதிரையை டீசென்சி பண்ணி அதிகமாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்டு. பாருங்கள், மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், பை. கிட்ட வேணா லொக்கேஷனா?